பிக் பாஸ் டூ தமிழ் சண்டை சண்டை சண்டை. இப்பெல்லாம் ஆடியன்ஸ் பிக் பாஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப கடுப்பாயிடறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சீரியஸாக இந்த கொஞ்ச நாளாக எபிசோடெலாம் ரொம்ப கடுப்பாக தான் போயிட்டுருக்கு. எப்பயாவது சண்டைனா சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இந்த சீசன் பிக் பாஸ் வந்து எப்போ பார்த்தாலுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கே ஆடியன்ஸானால் நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது. ஏற்கனவே வந்து பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ஸ் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்காரு, அதனால் டீம் லீடர் கூட இந்த வீக் கிடையாது அப்படின்னு, அண்ட் மகத்துக்கும் கூட ஜெயில் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. இனிமே வர எல்லா டாஸ்க்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீக் லக்ஸுரி பட்ஜெட்னு சொல்லி ஒரு கஷ்டமான டாஸ்க்கை தான் பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த டாஸ்க்கால் இப்போ இன்னும் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் அதிகமாகவே சண்டை வந்திருக்கு. ஸோ இதனால் கான்செப்டை குறிப்பிட்டு பேச முடியல, சண்டை தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. லிவிங் ஏரியா, கார்டன் ஏரியா, காமன் ரூம், பெட்ரூம், கிச்சன் ரூம், இப்படி ஏரியாவை பிரித்து கண்டஸ்டன்ஸை ரெண்டு டீமாக பிரித்து யார் அதிகமான ஏரியாவை கைப்பற்றுறாங்களோ அந்த டீம் தான் வந்து இந்த வீக் வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து அந்த ரெண்டு டீம் வந்து ஒன்று ப்ளூ டீமாகவும் ஒன்று எல்லோ டீமாகவும் ஹவுஸ்மேட்ஸை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ளூ டீம் தான் இப்போதைக்கு ரெண்டு ஏரியாவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ப்ளூ டீம் வந்து எல்லோ டீமை நல்லா செய் செய்யின்னு செய்கிறாங்க. இதனால் இவங்க நடுவில் அதிகமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. தென் சாப்பிட்ற விஷயத்தில் ரித்விகா அண்ட் ஐஸ்வர்யாக்குள்ளே ஒரு குட்டி ப்ராப்ளம் வருது, அதனால் ஐஸ்வர்யா ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீனியை வந்து ரொம்ப நேரமாக போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. கார்கில் வார் போராடின ஆர்மிஸோட நினைவாக தான் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்காரு. தென் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோவில் வந்து மும்தாஜ் ஷாரி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்கிட்டலாம் அதிகாரம் பண்ணாத ஷாரிக் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் சொல்கிறாங்க. ஆனால் ஷாரிக் கூட வந்து சும்மா இல்லாமல் மும்தாஜை போய் சீன்றாரு. ஸோ அதனால் ரொம்ப எரிச்சலாயிட்ட மும்தாஜ் வந்து ஷாரிக்கை கோபமாக திட்டி அவங்களே அழறாங்க. ஸோ இந்த சீன் பார்க்கும் போது ஐயோ மும்தாஜ் அழறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஃபீலிங் வந்திருக்கும். அண்ட் என்ன நடந்தது, என்ன பிரச்சனைக்காக இந்த சண்டை நடந்தது அப்படின்றத இன்னைக்கு எபிசோடில் தான் நம்மளால் பார்க்க முடியும். மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மெட்ரோபிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.